ஃபர்ஸ்ட் நம்ம வேப்பம்பூ ரசத்துக்கு ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் புளியும் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டுத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு இது நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். புளி நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம புளியை தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் புளியோட ஒரு தக்காளி போட்டிருந்தோம்ல, அந்த இதையும் கரைச்சி ஊற்றிட்டோம். அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்டையும் போட்டுக்கலாம். அடுத்தது இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பருப்பு தண்ணியும் கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு போட்டுருங்க. கடுகு வெடித்தோடனே ரசத்தை ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் ரசத்தை மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேப்பம்பூ உருவி தனியாக வச்சுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வேப்பம்பூ எடுத்து போட்டுடணும். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு.